ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பிஎம்எஸ் சவுண்ட்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் யாரை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன்னா, மணிப்பூர். மணிப்பூரின் இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்படக்கூடியவர். அது மட்டும் இல்லைங்க, மணிப்பூரின் மெங்கோபி என்ற சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி. அது மட்டும் இல்லைங்க, அதிக நாள் நீண்ட நாள் உண்ணாவிரதம் இருந்த, ஜெயிலுக்கு அதிக நாள் சென்று வந்த ஒரு இரும்பு பெண்மணியை பற்றி தான் சொல்ல போகிறோம். அவங்க வேறு யார் இல்லைங்க, ஈரோம் சானு சர்மிளா தான். இவருடைய வாழ்க்கை வரலாறு பார்த்திங்க அப்படின்னா முற்றிலும் வேறுபட்டது. அதிக நாள் போராடக்கூடிய குணம் கொண்டவர் இந்த பெண்மணி. மணிப்பூர் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், அதுவும் இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ள ஒரு அழகான ஒரு மாநிலம் அப்படின்னு அழைக்கப்படுது. அதை மட்டும் இல்லைங்க, இந்த மணிப்பூரை பற்றி நம்ம சேனலில் 2-3 வீடியோ நான் தொடர்ச்சியாக போட்டிருக்கிறோம். அந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். மணிப்பூரின் தலைநகரான இம்பாலில் March 14, 1972 பிறந்தவர் தான் இந்த சானு சர்மிளா. மணிப்பூர் பார்த்திங்க அப்படின்னா சுதந்திரத்துக்கு முன்னும் சுதந்திரத்துக்கும் பின்னும் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு குழப்பம் நிறைந்த பகுதியாக தான் பார்க்கப்படுது. சுதந்திரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கையில் தான் இருந்துச்சு. அப்போயும் சண்டை எப்பயுமே உலகத்தில் முதல் உலகப்போர், ரெண்டாம் உலகப்போர்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக நடந்துகிட்டு தான் வந்துருந்துச்சு. அது மட்டும் இல்லை, நம்ம அடிமையாக பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டிஷ் காலத்தில் வந்து 200 ஆண்டுகள் இருந்ததுனால மணிப்பூர் பகுதியும் ஒரு அடிமைத்தனமாக இருந்த பகுதியாக அதிகமாக போராடக்கூடிய குணம் கொண்டவர் தான் அந்த பகுதியில் இருந்திருக்காங்க. சுதந்திரம் அடைந்த பிறகு பார்த்திங்க அப்படின்னா 2 வருஷம் கழிச்சு தான் மணிப்பூரும் சேர்ந்துருக்கு இந்தியாவோட ஒரு பகுதியாக. அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா 1980 வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பகுதி வந்து மிகுந்த போராட்டம் கொண்ட, ஒரு அடிக்கடி தீப்பிச்சு எரியக்கூடிய ஒரு மாநிலம் அப்படின்னா மணிப்பூர் தான். கடந்த 3 மாதங்களாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மணிப்பூர் தொடர்ச்சியாக தீப்பச்சு எரிஞ்சிக்கிட்டு தான் வருது. 2 இன மக்களுக்கிடையே, அதாவது குக்கி மற்றும் மித்தேய் இன மக்களுக்கிடையே நில தகராறில் ஏற்பட்ட சின்ன பிரச்சனை பார்த்திங்கன்னா சாதி சண்டையாகி மத சண்டையாகி மத கலவரமாக மாறி இன்றைக்கி இந்தியாவே மட்டும் இல்லை உலகமே அதிர்ச்சி ஆகக்கூடிய ஒரு நிலைமையில தான் மணிப்பூர் இன்றைக்கி இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, அங்கே பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து அதிகமாக கொடுமைப்படுத்தப்படுறாங்க. பிரிட்டிஷ் காலத்தில் பிரிட்டிஷை எதிர்த்து பார்த்திங்கன்னா ஜப்பான் மக்களோட சேர்ந்து ஐஎன்ஏ படையோட, அதாவது சுபாஷ் சந்திர போஸ் நடத்திய அந்த இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களுடன் சேர்ந்து மணிப்பூர் மக்களும் பார்த்திங்கன்னா துப்பாக்கி ஏந்தி போராடிய வரலாறுகள் அதிகம் உண்டு. போராட்டம் அப்படின்னா முதல்ல வந்து நிற்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னா மணிப்பூரை தான் சொல்லுவாங்க. சுதந்திரத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா மணிப்பூர் வந்து ஒரு குழப்பம் நிறைந்த பகுதியாக இருந்தாலும் அடிக்கடி கிளர்ச்சிகள் ஏற்படும், நக்சலைட்டுகள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு பகுதினா மணிப்பூர் தான். இதனால் பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கம் ஒரு முடிவுக்கு கொண்டு வராங்க, சிறப்பு அதாவது சிறப்பு ஆயுதப்படை ஏந்திய அதிகாரத்தை சட்டத்தை வந்து மணிப்பூர் மேலே வந்து திணிக்கிறாங்க. இதனால் பார்த்திங்கன்னா மணிப்பூர் மக்களிடத்தில் வந்து ரொம்ப கிளர்ச்சிகள் ஏற்படுது. இந்த சட்டம் அப்படி என்ன தான் சொல்லுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு மணிப்பூர் மக்கள் வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா நீதிபதியோ எந்த விசாரணையுமோ எதுவுமே இல்லாமல் பார்த்திங்கன்னா ஆயுதப்படை ஏந்திய காவலர்கள் வந்து அந்த போலீஸார்களும் பார்த்திங்கன்னா மக்களை ஈஸியாக அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கலாம். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு எந்த ஒரு சலுகையுமே கொடுக்க மாட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா மணிப்பூர் மக்கள் வந்து கொந்திச்சு எழுந்தாங்க. இந்த சட்டம் வந்தப்பறம் பார்த்திங்கன்னா மணிப்பூரை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு மக்கள் வந்து பாதிக்கப்பட தான் செஞ்சாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா 2000 ஆண்டில் வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. மணிப்பூர் மக்கள் வந்து சாதாரணமாக பழங்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து பேருந்து நிலையத்தில் இருக்கும்போது, அதாவது மாலோம் என்ற ஒரு பேருந்து நிலையத்தில் நிற்கும்போது பார்த்திங்கன்னா ஆயுதப்படைகள் வந்து எந்தவித முன்னறிவிப்புமின்றி பார்த்திங்கன்னா 20 மக்களை வந்து சுட்டு கொண்டாங்க. ஆனால் ஆயுதப்படை அந்த போலீஸார்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே நக்சலைட் பகுதி மக்கள் இருந்தாங்க, அதனால தான் நாங்கள் வந்து தீவிர தாக்குதல் ஏற்படுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரத்தை முன் வச்சாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அப்போது இறந்த மக்களுக்கு வந்து எந்த ஒரு தீர்வுமே கிடைக்கல. இதே சம்பவம் போல் பார்த்திங்கன்னா பல்வேறு மக்கள் வந்து மணிப்பூரில் அடிக்கடி சாகத்தான் செஞ்சாங்க. இப்படி ஒரு சட்டம் இருப்பதனால தான் மணிப்பூர் மக்கள் சுட்டு கொல்லப்படுறாங்க, நாய் போல் அடிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இதை பார்த்து மனமுடைந்து நொந்த ஒரு கொதித்தெழுந்த ஒரு பெண்மணி தான் மணிப்பூர் பெண்மணி தான், இரும்பு பெண்மணி தான் ஈரோம் சானு சர்மிளா. இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அதே ஆண்டில் நவம்பர் 14 பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு உண்ணாவிரதத்தை தான் இருக்க ஆரம்பிக்கிறாரு இந்த இரும்பு பெண்மணி சானு சர்மிளா. இந்த போராட்டம் ஆரம்பிக்கும் போதும் பார்த்திங்கன்னா முதல்ல ஸ்லோவாக இருந்தாலும் 2வது நாள் பார்த்திங்கன்னா மணிப்பூர் மக்களிடத்தில் வந்து வெகுவாக பாராட்ட பெற்று மக்களே எல்லாரும் ஒன்று திரண்டு ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் பார்த்திங்கன்னா ஆத்திரமடைந்த போலீஸார், ஆயுதப்படை போலீஸார் பார்த்திங்க அப்படின்னா சானு சர்மிளாவை வந்து அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனில் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க,
த்ரீ டேஸ் வந்து சிறையில் வைக்கும்போது வந்து எந்த ஒரு உணவுமே கொடுக்காமல் பார்த்திங்க அப்படின்னா, சாப்பாடே கொடுக்காமல் திரவ உணவு மட்டுமே கொடுத்துக்கிட்டு, தண்ணி குளுக்கோஸ் ரெண்டு உணவு மட்டுமே கொடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா, அவங்க உயிரை மட்டும் காப்பாற்றிக்கிட்டு மிகுந்த கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட நிலையில் தான் சிறையில் தள்ளியிருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டோம்னா கண்டிப்பாக மணிப்பூரில் மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும். அது மட்டும் இல்லை, மறுபடியும் வெளியே வந்து உண்ணாவிரதம் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொய் விளக்க போடுறாங்க. தற்கொலைக்கு முயன்றதாக சொல்லப்பட்டு ஒரு வருடம் இவங்கள வந்து செயலில் தள்ளுறாங்க. என்ன தான் தற்கொலைக்கு முயன்றதாகன்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணாலும் கண்டிப்பாக அதற்கு உள்ள தண்டனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம்தான். நீதிபதி பார்த்திங்க அப்படின்னா ஒரு வருஷத்தில் இவங்களை வந்து விடுதலை பண்ணிடுறாங்க. அந்த ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா கொடுமையான சித்திரவைக்கு உள்ளாக்கப்படுது இந்த சானு சர்மிளா. அது என்னென்ன கொடுமைகள் சொல்கிறாங்க அப்படின்னா, அதிகமான டார்ச்சரை கொடுத்ததான் சொல்லப்படுது, உயிரை மட்டும் காப்பாற்றி வைப்பதற்காண்டி அடிக்கடி இவங்க உடம்பில் வந்து குளுக்கோஸ் செலுத்தப்பட்டதாக சொல்லப்படுது. இதனால் பார்த்திங்கன்னா மனமுடைந்த சானு சர்மிளா வந்து ஒரு வருடம் கழித்து மறுபடியும் வெளியே வந்துடுறாங்க. ஆனால் மறுபடியும் பார்த்திங்கன்னா போலீஸார் வந்து இவங்க எப்பப்போ ஏதாவது ஊரில் வந்து வெளியே வந்து ஏதோ பேச வராங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு மூன்று தினங்களாலே வந்து மறுபடியும் இவங்களை வந்து ஜெயிலில் தூக்கி வச்சுறாங்க. தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா 16 ஆண்டுகள் வந்து இப்படி ஜெயிலிருந்து வெளியே வர ஜெயிலுக்கு உள்ளே போகன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக இவங்களுடைய வாழ்க்கையே அப்படியே உருண்டு போகுது. ஒரு ஆண்டு வெளியே வர 100 ஆண்டு ஜெயிலுக்கு போவ அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய வாழ்க்கை வந்து அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா மக்களிடத்தில் வந்து இவருடைய செல்வாக்கு வந்து அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து 16 ஆண்டுகள் வந்து இந்த உணவு கொடுக்காமலே சிறை வாழ்க்கை அனுபவித்த சானு சர்மிளா பார்த்திங்கன்னா நம்ம மக்களிடத்தில் ஒரு செல்வாக்கு இருக்குது, அது மட்டும் இல்லை நம்ம அதிகாரத்தை கைப்பற்றணும்னா மணிப்பூர் மக்களுடைய வாழ்க்கையை வந்து மாற்ற முடியும், மணிப்பூர் அதிகாரத்தை வந்து நம்ம கண்டிப்பாக மாற்றிடலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராரு. அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா சானு சர்மிளா வந்து அரசியலுக்கு இறங்கினா நமக்கு அதிகாரம் கிடைக்கும், அரசியலுக்கு இறங்கினா பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம மக்களிடத்தில் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யலாம், அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லிட்டு அந்த தேர்தலில் இறங்கும்படி முடிவெடுக்கிறாரு. அதனால் பார்த்திங்கன்னா வருகிற தேர்தலை வந்து முதல்வருக்கு எதிர்த்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய முதல்வருக்கு வந்து எதிர்த்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சானு சர்மிளா வந்து போட்டிடுறாரு. ஆனால் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து இவரை வந்து என்ன தான் ஆதரித்தாலும் அரசியல் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா காசுக்கோ பணத்துக்கோ வாங்கிட்டு பார்த்திங்கன்னா ஓட்டுகள் வந்து மற்றவங்களுக்கு போட்டு விடுவாங்க. அதே மாதிரி தான் இவருடைய வாழ்க்கையிலும் நடைபெறுது. என்ன தான் ஓட்டு எண்ணும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சேச்சிருவான்னு சொல்லிட்டு பல மக்கள் சொன்னாலும் அவருக்கு கிடைக்கக்கூடிய வாக்கு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா வெறும் 90 வாக்கு மட்டும்தான். அதனால் அந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா படுதோல்வி அடைஞ்சிடறாரு. முதல் முறையாக போட்டியிட்ட இந்த சட்டசபை தேர்தலில் பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு வந்து பலவீனமாக இருப்பதனால ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா மனமுடைந்து போயிடறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இரும்பு பெண்மணி என அழைக்கப்பட்ட கடந்த 16 ஆண்டுகளாக ஜெயில் வாழ்க்கையும் மணிப்பூர் வாழ்க்கையும் தனது சொந்த வாழ்க்கையை விட்டுட்டு மக்களுக்காக அர்ப்பணித்த இவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு அரசியலே வேண்டாம் எனக்கு போதுன்னு சொல்லிட்டு அரசியலிருந்து ஓப்பனாக மக்களிடத்தில் சொல்லிட்டு விளைவிடுறாங்க. கஷ்டப்பட்ட நாட்கள்லாம் நமக்கு வீணாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா மணிப்பூரை மட்டும் இல்லை இந்த நாட்டை விட்டு வெளியேறணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா இவங்க கூட இருக்கிற மக்கள் வந்து நாட்டை விட்டு நம்ம போக வேண்டாம், கண்டிப்பாக வந்து வேறு மாநிலத்துக்கு நம்ம செல்லலாம்னு சொல்லிட்டு சுற்றுலா செல்வதற்காக பார்த்திங்க அப்படின்னா இந்த இரும்பு பெண்மணி சானு சர்மிளா வந்து தென்னிந்திய பகுதிகளுக்கு வந்து தன்னுடைய இல்லத்தை வந்து மாற்றிக்கிட்டு இங்கே வந்து ஊர் சுற்ற வந்துடுறாங்க. இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இப்படி மணிப்பூர் மக்களுக்காக போராடிய இந்த இரும்பு பெண்மணி பார்த்திங்கன்னா மணிப்பூர் எந்த ஒரு விஷயத்துக்குமே தலையிடுவதே இல்லை. ஏன்னு பார்த்திங்கன்னா மக்களிடத்தில் வந்து கல்வி அறிவோ கிடையாது, சொன்னதை கேட்கக்கூடிய புத்தியை வந்து மக்களிடத்தில் இல்லை. அப்படிப்பட்ட கோமாளிகள் தான் இன்றைக்கி ஆட்சி செஞ்சுட்டு வராங்க. திறமையான மக்களை வந்து மக்கள் அங்கே இருப்பதே இல்லைன்னு சொல்லிட்டு தென்னிந்திய பகுதிகளுக்கு வந்து இப்போ வந்து அவர் வந்து ஒரு பத்திரிகையாளர் வீட்டில் வந்து தங்கி தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வை அடுத்த கட்ட வாழ்வை வந்து வாழ்வை தொடங்கியிருக்காங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா மகளிர் தினத்து மார்ச் 8ஆம் தேதி பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து ஒரு விருது வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லை தூத்துக்குடி இருக்கக்கூடிய பெண்கள் கல்லூரியில் வந்து கடைசியாக வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா கோமாளிகளை நாட்டு வந்து அங்கீகரித்தாலும் மக்களுடைய வாழ்வோ தரமோ மாறப்போவதில்லை. சிறந்த இரும்பு பெண்மையான இருந்த இந்த சானு சர்மினால் மணிப்பூர் மக்கள் வந்து விட்டுவிட்டதுனால பார்த்திங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா மணிப்பூர் மக்களிடத்தில் வந்து இன்றைக்கு வரைக்கும் சண்டை நடந்துக்கிட்டு தான் வருது. இதனால் 1000 மக்கள் வந்து இறந்துக்கிட்டு தான் வராங்க. அது மட்டும் இல்லைங்க 1000 வீடுகள் நாசமாகிக்கிட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பலருடைய வாழ்க்கை பெண்களுடைய வாழ்க்கையை வந்து அழிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இப்படிப்பட்ட தலைவர்களை வந்து நம்ம ஆதரிக்காதனால தான் நாடு எப்போவுமே முன்னேறுவதே இல்லை. உண்மையாக போராடிய கடந்த 20-25 ஆண்டுகளாக போராடிய இந்த இரும்பு பெண்மணி சானு சர்மிளா கிட்ட போய் இன்றைக்கி மணிப்பூர்
தீப்பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கருத்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே வார்த்தையில் பழியிருக்கிறாங்க, நான் அப்போவே சொல்லிட்டேன், என்னால் எதுவுமே சொல்ல முடியாது, நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. எனக்கு அப்போவே தெரியும் இதே மாதிரி விஷயங்கள் நடக்க தான் செய்யும், நடந்துகிட்டு தான் இருக்கும், இனிமேல் அதிகமாக நடக்க தான் செய்யும். எப்போ இந்த நிலை மாறும்னு பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையாக போராடக்கூடிய, உண்மையாக மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய சிறந்த தலைவர்கள் வந்தால் மட்டுமே தான் எந்த ஒரு மாநிலமாக இருந்தாலும் சரி, மணிப்பூராக இருந்தாலும் சரி, பிற மாநிலமாக இருந்தாலும் சரி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மாறும். அது வரைக்கும் அது அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மணிப்பூரின் இரும்பு மணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி தான், மணிப்பூரின் இரும்பு பெண்மணி அழைக்கக்கூடிய ஈரோம் சானு சர்மிளா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மணிப்பூரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. லைக் பண்ணால் கமெண்ட் பண்ணால் மறக்காதீங்க. வாங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.